ஆர்வம் சார், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் அந்த படத்தில். கலை ப்ரோ, ஹீரோயின் மேம் எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் சார், எடிட்டர் சார் எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த அரங்கமே அதே மாதிரி நம்ம உதவி சார் நல்ல ஒரு கருபாஷம் கொடுங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆக்ஷன், என்ன ஒரு மெய்ஸ் இருக்குது சார், ஆக்டிங் பார்க்கும்போது மெய்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம் எனக்கு கிடச்சது உண்மையாகவே எனக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இந்த சேம் டைம் மகிழ் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஒரு ஒரு நாளுமே ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அதாவது ஆறாவதுலாம் இப்படிலாம் பண்ணணும்னு நினச்சிருக்கும் போது இப்படி கூட பண்ணலான்ற ஒரு அழகான ஒரு சூழலும் நல்ல ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் சார் உங்ககிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் சார். அவரோட பிரதர்ஸ்க்கு இந்த நேரத்தில், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். அண்டு மறுபடியும் இந்த அரங்கம் அதே மாதிரி இன்னொரு கிளாப் பண்ணுங்க. இந்த கிளாப் யாருன்னா நம்ம தம்பி அருள் குரலி, மியூசிக் டைரக்டர் தான். சாங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ அவர் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் மாட்டிகிட்டு இருக்காரு, அதனால ஃபங்க்ஷனுக்கு அவரோட வர முடியல. ஸோ ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். ட்ரெய்லர்லாம் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கீங்க. ஐ கேன் சி நீ உதவி சார் ஒரு பெர்ஃபார்மராக. என் ட்ரெய்லர் லுக்ஸ் வெரி இன்டென்ஸ். ஒரு நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபிலிம் வரப்போகுது எனக்கு தோணுது. தேங்க்யூ சார். ஐ விஷ் ஹோல் டீம், எல்லா டீமுக்கும் என்னோட விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் உதவி சார் நடித்தார். அந்த படம் நான் டைரக்ட் பண்ணேன், ரிஜைன் போலீஸ்காங்க. ஸோ இந்த ஆஃப்டர் 10 இயர்ஸ் இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது இன்னும் யங் ஆகிட்டாரு. அவர் சந்து தான் ஹீரோ ஆகிட்டாரான் முதல்ல வந்தவங்க கேட்டேன். அப்புறம் இல்லை, அவர் காலேஜில் இருக்காரு, சார் தான் நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரம்பத்தில் வந்து நிறைய லவ் ஃபிலிம்ஸாக பண்ணிட்டு இருந்தார். ஓகே ஓகே. அப்புறம் ஸோ அவர் வேற எதுவும் பண்ண மாட்டாரா, அவருக்கு எதுவும் தெரியாதா, அந்த மாதிரிலாம் ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் ரூட்டை மாற்றி நிறைய சீரியஸான படங்கள், நல்ல நல்ல டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. மிஷ்னி சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு, அருண் ராஜா, கமலராஜா, அதுக்கப்புறம் மாரி செல்வர், சரி மயில் திருமணி, ரொம்ப சீரியஸான நிறைய வெரைட்டியான படங்கள் பண்ணுறாரு. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டர் அப்படிங்கிற இதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது சார். ஸோ ஹாப்பி ஃபார் யூ சார். இந்த இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு மொழி திரும்பி அவங்க படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. ஒரு இன்டென்ஸான குவாலி சினிமா சொன்ன மாதிரி ஒரு இன்டென்ஸான விஷயம் இருக்குது இந்த கதையில். ஸோ அது மாதிரி ஸ்ரீகாந்த் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து லாங் டைம் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ ரொம்ப பாசிட்டிவான ஒரு டீம் இருக்குது இதில். ஸோ இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும் என்னோட விஷஸ். தேங்க்யூ.